ஆண்டாட்டோம், உனக்கு வேட்டு வைக்கும் கூட்டம், நாங்க அடங்கி போக மாட்டோம். ஏ மத வெறிய தூண்டி விட்டு ஆட்டுறாண்டாட்டோம், உனக்கு வேட்டு வைக்க கூட்டம், நாங்க அடங்கி போக மாட்டோம். மதவெறி மாய்ப்புமா மனித நேய காப்புமா, மதவெறி மாய்ப்புமா மனித நேய காப்புமா. ஏ மத வெறிய தூண்டி விட்டு ஆட்டுறாண்டாட்டோம், உனக்கு வேட்டு வைக்க கூட்டம், நாங்க அடங்கி போக மாட்டோம். மதவெறி மாய்ப்புமா மனித நேயம் காப்புமா, மதவெறி மாய்ப்புமா மனித நேயம் காப்புமா. ஏ மதவெறிய, ஏ மதவெறிய தூண்டி விட்டு ஆடுறாண்ட ஆட்டம், உனக்கு வேட்டு வைக்கும் கூட்டம், நாங்க அடங்கி போக மாட்டோம். மதவெறி மாய்ப்புமா மனித நேய காப்புமா, மதவெறி மாய்ப்புமா மனித நேய காப்புமா. மதவெறிய, மதவெறிய தூண்டி விட்டு ஆடுறாண்ட ஆட்டம், உனக்கு வேட்டு வைக்கு கூட்டம், நாங்க அடங்கி போக மாட்டோம். களத்துல போராடுங்க. மதவெறி மாய்ப்புமா மனித நேயம் காப்புமா, மதவெறி மாய்ப்புமா மனித நேயம் காப்புமா. ஏ மதவெறிய, ஏ மதவெறிய தூண்டி விட்டு அடுறாண்ட ஆட்டம், உனக்கு வேட்டு வைக்கும் கூட்டம், நாங்க அடங்கி போக மாட்டோம். மதவெறி மாய்ப்புமா மனித நேயம் காப்புமா, மதவெறி மாய்ப்புமா மனித நேயம் காப்புமா, மதவெறி மாய்ப்புமா மனித நேயம் காப்புமா. நன்றி. அடுத்ததாக இங்கே யாருக்குத்தான் மதம் பிடிக்கும் என்பதெல்லாம் முன்னால, அமைச்சருக்கே மதம் பிடிப்பது நாட்டுக்கு தான் நல்லா இல்ல, அமைச்சருக்கே மதம் பிடிப்பது நாட்டுக்கு தான் நல்லா இல்ல. அண்ணன் தம்பி மாமன் மச்சா என்பதெல்லாம் முன்னால, அண்ணன் தம்பி மாமன் மச்சா என்பதெல்லாம் முன்னால, தம்பி மாமன் மச்சா என்பதெல்லாம் முன்னால. வேறு மதம் வேறு சாதி என்பதெல்லாம் நல்லால, வேறு மதம் வேறு சாதி என்பதெல்லாம் நல்லால. இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள் இல்லையா, இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள் இல்லையா, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் செவ்வாய் கிரக வாசியா. இழிநிலையை கண்டு கொதித்தவன் இந்து இந்து இல்லையா. ஹலோ, மெஜாரிட்டி நாங்க தான் ஆடுவது நல்லால, மெஜாரிட்டி நாங்க தான்
மெஜாரிட்டி நாங்க தான் ஆடுவது நல்லால நல்லால 68 சதத்துக்கு மேல் நாங்க தாண்டா கொய்யால 68 சதத்துக்கு மேல் நாங்க தாண்டா கொய்யால 68 சதவீதம் மேல் நாங்க தாண்டா கொய்யால குடியுரிமை திருத்தம் என்று குளறுபடி யாரால ஆர் எஸ் எஸ் இன் அஜெண்டாவை வளர்ச்சிக்குத்தான் நல்லால வளருதுன்னு சொன்னீங்கடா வல்லரசா இந்தியா வளருதுன்னு சொன்னீங்களே வல்லரசா இந்தியா வல்லரசா இந்தியா திட்டமிட்டு வளர்ந்ததெல்லாம் அமித்ஷாவின் தொந்தியா அமித்ஷாவின் தொந்தியா திட்டமிட்டு வளர்ந்ததென்ன அமித்ஷாவின் தொந்தியா திட்டமிட்டு அமித்ஷா உங்க டாக்குமெண்ட் எங்க இருக்கு? உங்க டாக்குமெண்ட் எங்க இருக்கு?